பேசும் அனைத்து நல்லுளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் ஃப்ரம் எக்ஸ்பிளைன் டெக். அண்ட் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம இந்த ரெட்மி கே டுவெண்ட்டியோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி கே டுவெண்ட்டி ப்ரோ அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். இதுக்கு அதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது, ரேட் டிஃப்ரென்ஸ், அது போக ப்ராசஸர் கொஞ்சம் இருக்கும், அதுக்கும் வேறு வேறு. அண்ட் இது யூஸ் பண்ணிக்க வந்து பின்னாடி இருக்க அந்த கேமராவோட சென்சார் கொஞ்சம் வேறுபடுது, மற்றபடி அப்பியரன்ஸ்லேருந்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஈவன் அந்த பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு இதில் தான் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பபுளில் ராப்பிங் கவர் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ பர்சனலி எனக்கு இந்த பபுள் பேப்பர் ரொம்ப பிடிக்கும். நம்ம சின்ன வயசில் நிறையா விளாண்டுருப்போம், மெயின்லி அந்த பபுள்ஸ் பிரேக்ன்றது சூப்பராக இருக்கும் அடைக்கிறது. ஓகே, திருத்தி போட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்குது பாக்ஸு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அன்பாக்சிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ ரொம்ப டைம் யூஸ் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இந்த பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம K20 ப்ரோலேயே பார்த்தது தான் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னென்னா இந்த ரெட்மிங்கிற அந்த பிராண்ட் தனி வந்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா போடுறாங்களோன்னு தோணுது. கொஞ்சம் அந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கிறது வந்து நல்ல விஷயம். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த ஷாமிக்கில் இருந்தப்போ இப்படி தான் இருந்துச்சு பாக்ஸு, ரெண்டு ஒரே கம்பெனி தான். பட் இவங்க கொஞ்சம் நல்லா எல்லாமே யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி போடுறாப்புல எனக்கு தோணுது. ஸோ நம்ம அசிஷுவல் சுற்றி பார்த்துருவோம் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ்லாம். ஸோ நம்ம அதில் பார்த்தது தான் அந்த 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா இருக்குது பின்னாடி. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே 20 மெகா பிக்சல் பாப் அப் செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ இந்த சிப்செட் அதில் மாறுது, ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. அதில் வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 855 ஃப்ளாக்ஷிப் சிப்செட் உண்டு, இதில் வந்து 730 எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த சிப்பில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் தான் ஃபஸ்ட்டு வருதுன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு வைட். இதுக்கடுத்து ஒன்று வருது, சாம்சங்கில் A18 ஒன்று வருது. பட் அது ஓவர் ப்ரைஸ், நீலி 50,000 கிட்ட வருது. பட் இது வந்து உங்களுக்கு 22 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நல்ல பையாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து உங்கள் அமலட் பேனல் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மற்றபடி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணி. அண்ட் காய்ஸ், நம்ம அதில் வந்து ப்ளூ கலர் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ரெட் எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இதில் வந்து ஃப்ளேம் ரெட் வந்து செலக்ட் பண்ணேன். அண்ட் இது வந்து ஒரு 6 GB 128 GB மாடல். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது, கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் சீல் ஓப்பன் பண்ணி. ஸோ கைஸ், நம்ம அந்த சீல் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ப்ரைஸிங்லாம் பார்த்துருவோம். ஏன்னா அந்த K20 சீரிஸ் வந்து கொஞ்சம் ஓவராக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நிறையா ட்விட்டரில் பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும். என்னை பொறுத்தவரை என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து K20 தான் கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் பண்ணியிருக்க மாதிரி தோணுது. ஏன்னா K20 ப்ரோ வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட், அது கீழே வந்து அவங்க அந்த ரேட்டு கீழே வந்து எடுத்து வர முடியாது, கரெக்டாக தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்ட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இது கீழே ஒரு வேரியன்ட் இருக்குது 664. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 25,000 போட்டிருக்காங்க, தப்பு, 24,000 தான் விற்றுட்ருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். அது போக 2,000 ருபீஸ் கேஷ்பேக்கும் இருக்குது ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போக்கி ஃப்ளாஷ் சேல் தான் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் ஓப்பன் சேல் கொண்டு வருவோன்ட்டு மனுகுமார் ஜெயின் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம். மற்றபடி இந்த மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் அப்புறம் இந்த பாக்ஸுக்குலாம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சீல் ஓப்பன் பண்ண காய்ஸ் ஏன்னா கொஞ்சம் கத்தியை தேடிட்டு இருக்கிறோம், லைட்டாக இந்த அறுத்தில் போடுறத நான் ஸோ போட்டாச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ லிஃப்டிங் த ஹூட், 1, 2, 3, தர் வி கோ. ஸோ அந்த இடத்துல ஒரு வெல்கம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், இல்லை. ஓகே, ரொம்ப ஹார்டாக இருக்கு. யா, ஸோ உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ரெண்டு புக்லெட் இருக்கு, அந்த வாரண்டி கார்டு இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம உள்ளே போக வேண்டாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஜெக்டர் பின் இருக்கு, சிம் ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த எஜெக்டர் பின் இருக்கு. ஸோ ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க, ஒரு கவர்களை கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியான ஒரு கேஸு, ஒரு நல்ல விஷயம். அண்ட் லான்ச் அப்போ சொன்னாங்க இது வந்து கிட்டத்தட்ட 500 ருபீஸ் கிட்ட வரும், நாங்கள் ஃப்ரீயாக தரோம் அப்படின்ட்டு. ஓ, எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபோனே பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே ஏன் அவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு தெரியல. ஓகே, ஸோ காய்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. நான் K20 ப்ரோ கையில் ஹோல்ட் பண்ணப்போ என்ன சொன்னோம்னா அதே மாதிரி தான் இருக்குது, இந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நம்ம ஃபோனை சைடில் வச்சுட்டு மற்ற என்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு 18 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 18 வாட் சார்ஜர் தான் சப்போர்ட்டு, அந்த ஃபோன் மாதிரி 27 வாட்லாம் கிடையாது. ஸோ தட்ஸ் இட். அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இருக்குது, அது நம்ம அதிலே பார்த்தது தான். ஸோ வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவெல்லாம் கொடுக்கல. ஓகே, நம்ம அதெல்லாம் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு டிவைஸ்க்கே வருவோம்.
அந்த கேஸையும் போட்டு பார்க்குறேன். ஸோ அது இங்கே அது மட்டும் இங்கே இருக்கட்டும், மற்றெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். ஓகே, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அந்த கவர் ரிமூவ் பண்ணிடுவோம். அதை ரிமூவ் பண்ணி போடுறதுல ஒரு ஆனந்தம். ஓகே, ஸோ அந்த ஆம்லெட் பேனல் வந்து நல்லா ஷைன் ஆகுது, சூப்பராக இருக்கு. பின்னாடி ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ வாவ், சூப்பராக இருக்கு. அந்த ஃப்ளேம் ரெட் கலர், அப்படியே லைட்டை வந்து ஹோலோகிராஃபிக்காக ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான டிசைன். இந்த பிராண்ட்மே இந்த மாதிரி யோசிக்கல. ஸோ ரெட்மி யோசிச்சிருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ காய்ஸ், அது பூட் ஆகிட்டு இருக்கிற மாதிரிலேயே வந்து கீழே மேலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அது ஒரு டிஸப்பாயிண்டிங்கான திங் தான். அவங்க ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கணும். ஓகே, கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டிருக்கு ஃபார் சார்ஜிங். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த சிம் ட்ரே இருக்கு. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பட்டன் இருக்கு, வால்யூம் ராக்கர்ஸ் அந்த சைட் இருக்கு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு, அது பக்கத்துலேயே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் கேமரா இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ரிங் மாதிரி இருக்கும், அது வந்து நோட்டிபிகேஷன் லைட் ஆக்ட் ஆகுது. ஸோ நல்ல விஷயம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கலர் தான் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. என்னவோ தெரியல, சில பேருக்கு இந்த ரெண்டரிங் பிடிக்கல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு மூவ் ஆக்சுவலா ரெட்மி. மற்ற பிராண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ இவங்க ஒரு ஆரோ டிசைன் மாதிரி எடுத்து வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த ஒரு மூணு கேமரா செட்டப் இருக்கு, டூல் எல்இடி ஃபிளாஷ் இருக்கு, அண்ட் ரெட்மி டிசைன் பை ஷாமி அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் நம்ம அந்த கேஸையும் போட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ கைஸ், சூப்பராக இருக்கு. கேஸ் போட்டால் அப்படியே இந்த மீ மிக்ஸ்னு ஒரு மாடல் உண்டு, மிக்ஸ் ஒன், மிக்ஸ் டூ, மிக்ஸ் த்ரீ, மூணு மாடல் இருந்துச்சு. அது மாதிரி இருக்கு, நல்ல ஒரு இன்ஹான் ஃபீல் கொடுக்குது, ப்ரீமியமாக இருக்கு. அண்ட் இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி ஆன் ஆயிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆம்லெட் பேனலுங்கிறனால அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கனால நம்ம பேட்டர்ன் கொடுத்தா போற மாதிரி இருக்கும். ஸோ பேட்டர்ன் கொடுத்தாச்சு. அண்ட் ஹோம் ஸ்க்ரீன்னு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. இன்னும் வருது, யா வந்துடுச்சு. ஸோ நல்லா இருக்கு. அந்த ஒரு ஆம்லெட் பேனல்ல சூப்பராக பிரைட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெட்மி இந்தியா ஆம்லெட் பேனல் எடுத்ததுருக்காங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஒரு ரெண்டரிங் ஆக்சுவலாக. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த அபவுட் பார்த்துருவோம், என்ன வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் பைல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் காய்ஸ், நான் இந்த நேவிகேஷன் கெஸ்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ளூயிடாக தான் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா பேக் போயிடும். அண்ட் இப்போ ஏதோ ஒரு ஆப்பில் போயிட்டு சப்போஸ் இப்போ பேக் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே சைட்லேருந்து ஃபைட் பண்ணிங்கன்னா பேக் போயிடும். ஸோ அண்ட் ஏதாவது ஆப் ரிமூவ் பண்ணணும்னா அப்படி வச்சு ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த ரீசெண்ட் ஆப்ஸ் வரும், நீங்கள் அதை வச்சு அப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஃப்ளூயிடாக தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. சிப்செட் வெரி ஆனாலும் K20 ப்ரோ மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து லுக்லேருந்து எல்லாமே அப்படி தான் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம். ரேட் கம்மியாக கொடுத்தாலும் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுக்கறது தான் ரெட்மி. அண்ட் அவங்க யூஐ பற்றி கேட்கவே வேண்டாம், நியர்லி ஆக்சிஜன் வைஸ் கீக்கெலாம் வரும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃப்ளூயிடுக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேமரா பார்த்துருவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், அவ்வளோ சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா 1+7 ப்ரோ இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் ஓகே, இப்போது ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சு இருக்குது ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட்டுக்கு அப்புறம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர் அந்த அப்டேட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாயிரும் அப்படின்னு நம்பலாம். அண்ட் இந்த ஃப்ரண்ட் பாப்அப் கேமரா பார்த்துருவோம். ஸோ அது வெளில வரப்போ ஒரு கிரேசியான ஒரு சவுண்ட் வருது, பட் எனக்கு தெரிஞ்சு பாப்அப் ஃப்ரண்ட் பாப்அப் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான் மற்ற ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ. ரெகக்னைஸ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகுது. அண்ட் வெளியில் வரப்போ அந்த லைட்டு வரதும் நல்லா இருக்குது, அந்த நோட்டிஃபிகேஷன் லைட் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க, சவுண்டும் காமெடியாக இருக்கு ரொம்ப. ஓகே, ஸோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்துட்டோம், அடுத்து கேமரா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ அதே கேமரா செட்டப் தான், அந்த 48 MP சென்சார் தான், எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மோட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் எல்லாமே, இந்த 48 MP, இந்த போர்ட்ரேட் மோட், நைட் மோட், பேனோராமா, ஈவன் ப்ரோ சப்போர்ட் கூட கொடுக்குறாங்க, ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் கைஸ், ஃபோட்டோக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது. ஸோ நம்ம K20 Pro வந்து 4K 60 FPS வரை இருந்தது பார்த்தோம். ஸோ இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரை தான் சப்போர்ட் இருக்குது. பட் இந்த சிப் செட் வந்து சப்போர்ட் இருந்தாலும் K20 வந்து எனேபிள் பண்ணலை, மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்லோ மோஷன் இருக்குது. அண்ட் நல்ல விஷயம் என்னென்னா 960 FPS எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஒரு பாராட்டக்குரிய விஷயம்.
அண்ட் ஷார்ட் வீடியோ நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டோம், அது எது கொடுத்துருக்கானே தெரிய மாட்டேங்குது. ஓகே, நம்ம ஷட்டர் ஸ்பீட் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது அந்த மிஷின் கன் பர்ஸ்ட் மோட், அட் டைத்தில் 100 ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் 40 MP பார்த்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஒரு ப்ராசஸிங் மட்டும் இந்த இடத்துல டைம் ஆகுது. ஸோ அது எல்லாமே K20 ப்ரோவில் மாதிரியே தான் இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அண்ட் காய்ஸ், எனக்கு இந்த கேஸ் போடுறதே பிடிக்கல, எனக்கு ஜென்ரலாகவே பிடிக்காது. பட் நான் இந்த கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல, அது நல்லா தரமாக ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க, கையில் பிடிக்கும், நல்லா தான் இருக்குது. நம்ம ஆக்சுவலாக அந்த கலர் வாங்குறதே பந்தா பண்ணுறதுக்கு தான். ஸோ அதை நம்ம கேஸை போட்டு மறைச்சிட்டா என்ன இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, அந்த கலர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு திருப்பி திருப்பி பார்க்கணும் போல் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளூவோட எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளேம் ரெட் தான் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ க்ளோஸ் அப்பில் கூட காட்டுறேன், பாருங்கள், பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. அதுதான் அந்த கலரோட ஒரு மெயின் அட்ராக்டிவ் பார்ட்டு. அண்ட் மற்றபடி சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதையும் பார்ப்போம். ஸோ இங்கே செட்டிங்ஸில் போனீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து இந்த டைம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இவங்க ஆம்பியன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுலேயுமே நிறைய மோட்ஸ் இருக்குது, இதுனால நம்ம வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது, நான் இப்போக்கு தான் வச்சுருக்கேன். நான் மற்றதை வச்சா கொஞ்சம் பேட்டரி கன்சியூம் ஆகுது, இதுதான் கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் மட்டும் இருக்கனால கொஞ்சம் பேட்டரி கம்மியாக எடுக்குது, மற்றது எல்லாமே ரொம்ப கன்சியூம் பண்ணுது. அண்ட் நிறைய இந்த டைம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நிறைய எடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஒரு டெடிக்கேட்டட் டார்க் மோட் கொடுத்துருக்குது, நல்ல விஷயம். ஸோ டேர்ன் ஆன் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல் டார்க் மோட் வந்துடும். ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க டார்க் மோடு கூட, அந்த ஆக்சிஜன் நம்ம 1+7 Pro பார்த்த மாதிரியே தான் இருக்கு. ஓகே, மற்றபடி ஃபர்ஸ்ட் நம்ம டார்க் மோட் ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க மாதிரி தான் இருக்கு டிஸ்பிளே எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஈவன் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த அனிமேஷன் கூட மாத்திர மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக இது இருக்கு, நியான்னு சொன்னால் இப்படி இருக்கு, அண்ட் பல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு, அண்ட் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது இப்படி இருக்கு. நான் இப்போக்கே வந்து இந்த ரித்தம் அப்படிங்கிறதான் வச்சுருக்கேன், அதுதான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கு அப்படிங்கிறனால. ஸோ மற்றபடி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக என்னோட ஃபுல் ரிவியூவில் சொல்கிறேன். ஏன்னா K20 Pro K20 எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகுது. ஸோ நான் கண்டிப்பாக K20 Pro ஃபுல் ரிவியூ தான் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அதில் எல்லாமே கவர் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்கள் இந்த வீடியோ பிடிவது உங்கள் அரவிந்த்.